திருப்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பை சிக்னல் இருக்கிற ஒரு மூணு காயின்ஸ் பத்தனை இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தது ஹேம் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்டேட்ஸ் அதாவது அதோட எலிஜிபிலிட்டி என்ன ப்ராஃபிட் தரப்போகிற விஷயங்கள் என்ன ப்ராஃபிட் பெர் அவர் அப்படிங்கறத மோஸ்ட்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுலேயுமே சில ட்விஸ்ட் இருக்கு அத்தகமாக வந்து நீங்கள் எந்த கார்டை வந்து பை பண்ணீங்க அப்படின்னா அதிகளவில் ப்ராஃபிட் பெர் அவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிப்டி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம இம்பார்ட்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் தான் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஹேம் ஸ்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தில் இப்போ நம்ம ப்ராஃபிட் பெர் அவர் அப்படிங்கிறது தான் வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி டேப் அண்ட் வந்து எனர்ஜி லிமிட் இந்த எனர்ஜி லிமிட் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் டென் லெவலாவது கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிற விஷயம் தான் வீடியோ பாதியை ஸ்கிப் பண்ணிட்டு இப்படி சொன்னீங்க அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எனக்கு கிடைச்ச ஐடியாஸை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணி சொன்ன விஷயம் இதுதான் ஓகேங்களா இதில் வந்து டென் லெவல்ஸாவது கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க இப்போ நான் வந்து லெவன் லெவல் அண்ட் வந்து ஒன் ஒன்றில் வந்து ட்வெல் லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இதுக்கான அமௌண்ட்டுமே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதும் கம்மியான இதுதான் நம்ம ஒரு மில்லியன் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நான் போக முடியும் இப்போ வந்து ஸ்டார்டிங் லெவல் இன்னுமே கம்மியாக இருந்திருக்கும் ஓகேங்களா இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி நீங்கள் அந்த பெர் ஹவர் ரேஷியோவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அது ஒரு மில்லியனுக்கு மேலே போகுது அப்படிங்கிறப்ப உங்களுடைய காயின் பேலன்ஸுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அதில் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படிங்கிறத பாருங்க அவங்க அந்த செய்தியில் கொடுத்துருந்த தகவல் இப்போ இவங்க ரேங்கிங் வைஸ் வச்சுருக்கிறதும் வந்து பெர் அவர் பேசிஸில் தான் வந்து இதில் ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க நீங்கள் மாஸ்டர் லெவலில் இருக்கிறதா வச்சுக்கோங்க இதோட எலிஜிபிலிட்டி ஃபிஃப்டி மில்லியன் வச்சுக்கோங்க இந்த ஃபிஃப்டி மில்லியன் காயின்ஸுங்கிறது கண்டிப்பாக அவங்களுடைய காயின் பேலன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஐம்பது மில்லியனுக்கு மேலே இருக்கிறத ப்ராஃபிட் பரவார இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஏன்னா எந்த இடத்துலையும் நம்ம ஏட்ராப் வந்து ரிசீவ் பண்ண முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னால் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாங்கிறதுல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்க அப்போ போயிட்டு இது ஸ்கேம் ஆயிருச்சுன்னுலாம் சொல்லக்கூடாது நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அதுதான் முக்கியமான பாயிண்ட் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாம் பழைய டேட்டாஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணுறது என்னென்னா நீங்கள் மாஸ்டர் லெவலில் இருந்தீங்கன்னா அதில் எலிஜிபிலிட்டி ஃபிஃப்டி மில்லியன் அப்படிங்கிறப்ப உங்களுடைய காயின் பேலன்ஸில் ஃபிஃப்டி மில்லியங்கிறதை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கு மேலே போகிறத நீங்கள் பெற அவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இதுவே நீங்கள் இருக்கிற லெவல் லெஜெண்டரி அப்படின்னா பத்து மில்லியன் எலிஜிபிலிட்டிங்கிறப்ப பத்து மில்லியனுங்கிறத காயின் பேலன்ஸில் எப்போவுமே இருக்கணும் அதற்கு மேலே தான் நீங்கள் வர்றதை ப்ராஃபிட் பெர் அவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கிராண்ட் மாஸ்டரில் இருக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் எத்தனாவது இடத்துல இருக்கிறேங்கிறது எனக்கு காட்டிடும் இதே மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க இப்போ பெர் அவர் இன்க்ரீஸ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் வச்சுருக்கேன் நான் வச்சிருக்கிறது ரொம்ப கம்மி தான் நிறைய பேர் வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபரே அதிகமாக வச்சுருக்கவங்களும் இருக்காங்க ஸோ நான் கொஞ்சம் ஒர்க் இருந்தாலும் நான் வந்து கவனிக்கல பட் வந்து ப்ராப்பராக பண்ணாங்க அப்படின்னா நிறைய பண்ணலாம் இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் செவன் மில்லியன் பெர் அவர் வந்து வச்சுருக்கேன் சரிங்களா அடுத்தது ப்ராஃபிட் பெர் அவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ப்ராஃபிட் பெர் அவர் அப்படிங்கும் போதே மோஸ்ட்லி எல்லாரும் சொல்கிறது டெய்லி காம்போ டெய்லி காம்போவில் அஞ்சு மில்லியன் காயின்ஸ் கிடைக்கும் நம்மளோட டெலகிராமில் டெய்லியுமே நான் வந்து இருக்கேன் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க நிறைய பேருக்கு இந்த லெவல் தேர்ட்டின் என்ன லெவன் ஒன் என்ன அது என்னென்னு கேட்குறேன் அதுலேயே எலிஜிபிலிட்டி கிளையே போட்டிருப்பாங்க அதை பார்த்து பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி இதில் நமக்கு ப்ராஃபிட் தர விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த லீகல் அப்படிங்கிறதுல கீழே போனீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிஸ் பேரும் கொடுத்துருப்பாங்க லைசன்ஸ் ஆஃப் யூஏஇ லைசன்ஸ் ஆஃப் யூரோப் லைசன்ஸ் ஆஃப் ஆசியா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டென் லெவல் வரைக்கும் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் இருக்கும் காயின்ஸை குறைவாக கொடுத்து அதிகமாக ப்ராஃபிட் பெற அவரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இப்போ ரீசெண்டாக வந்தது கூட லைசென்ஸ் இந்தியாவில் வந்து நான் பதினாலு லெவல் வரைக்கும் வந்திருக்கேன் பதினஞ்சு மேக்ஸிமம் இதுக்கு மேலே போனால் நமக்கு ப்ராஃபிட் கிடையாது அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க லெவல் ஃபிஃப்டீன் ஃபோர்டீன்லாம் போனீங்கன்னால் நீங்கள் அமௌண்ட்டு அதிகமாக கொடுத்து பர் அவரை வந்து கம்மியாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் இருக்கிற ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா புதுசு புதுசாக கண்ட்ரீஸை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க ரீசெண்டாக வந்து லைசன்ஸ் ஆஃப் துர்க்கி கொடுத்து கொடுத்துருந்தாங்க வியட்நாம் கொண்டு வந்தாங்க அதில் கிட்டத்தட்ட பத்து டு பன்னெண்டு லெவல் வரைக்கும் வந்துருங்க அதுக்கு மேலே வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள் ப்ராஃபிட் பெர் அவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து காயினும் குறைவாக செலவு பண்ணணும் அதிகமாக ப்ராஃபிட் பெர் அவர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து பார்த்துக்கோங்க நம்ம ஸ்பெஷல் ஸ்பெஷலில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா காயினுமே நல்லா ப்ராஃபிட் இருக்கும் அதுலேயுமே பத்து லெவல் வரைக்கும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அதில் வந்து லாபம் அதிகம் இருக்கிறதும் இருக்குது ஒரு சில இது வந்து குறைவாக கிடைக்கும் இதில் அதிகமாக கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் லான்ச் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அதேமாதிரி ஹேம்ஸ்டார் க்ரீன் எனர்ஜியில் வந்து அதிகமாக எடுக்கலாம் யூ யூடியூப் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியனில் வந்து அதிகமாக எடுக்கலாம் டிஜி லீடர்ஸ்லேயும் அதிகமாக எடுக்கலாம் ஆனால் இதுக்கு மேலே அதாவது லெவல் தேர்ட்டீனுக்கு மேலே போனீங்கன்னாவே அமௌண்ட் அதிகம் கொடுத்து நம்ம வந்து பெற வர இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் அதுக்கு மேலே போகாதீங்க புதுசாக கார்டு வரட்டுன்னு வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் ஒரு சில கார்ட்ஸ் வந்து இருக்குது இதில் இந்த பீஸா கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதுலலாம் ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அதில் போயிருக்க மாட்டோம் ஏன்னா சிலதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் வச்சுருப்போம் இந்த ஷார்ட் ஸ்க்ரீஸ்ன்னு இருக்கும் அதுவும் நல்லா பெனிஃபிட்டு மாதிரி லாங் ஸ்க்யூஸ்லையும் இருக்கு பெனிஃபிட்டு என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கோங்க லெவல் டென் வரைக்கும் மேலே போனீங்கன்னா காயின் அதிகமாக கொடுத்து பிறவரை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறதுனால மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ங்கிறது கீழே டைரெக்டாக இதில் வந்திங்கன்னா இன்ட்டு டென் இன்ட்டு டுவெண்ட்டி மார்ஜின் ட்ரேடிங் இருக்கு இல்லைங்களா இந்த ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கிறதுல அழகாக ப்ராஃபிட் பண்ணலாம் அதுவுமே நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் டென் லெவல் வரைக்கும் கொண்டு வரலாம் அதுக்கு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேட் பண்ணிவிட்டு பிறவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க காயின் அதிகமாக கொடுத்து பிற வந்து கம்மியாக ஏற்றுனீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது ஸோ டெக்னிக்கலாக பண்ணிங்க அப்படின்னா தான் இது வந்து பண்ணிக்க முடியும் பிஆர் டீமில் பெருசாக வந்து சொல்கிறதுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்ததில்லை இந்த மணி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து கொஞ்சம் இயர்னிங்ஸ் பண்ணலாம் மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு ஒன்று இருக்குது அதில் வந்து அதிகமாக பண்ணலாம் ஓகேங்களா ஸ்பெசிஃபிக்காக அதிகமாக ஏர்னிங்ஸ் கொடுத்தது அப்படிங்கிறது அதுதான் இந்த மார்க்கெட்லேயுமே வந்து லாஸ்ட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுவும் வந்து இந்த லேயர் ஜீரோ லிஸ்டிங் அப்படிங்கிறது பன்னெண்டு லெவல் வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இதுக்கு மேலே பண்ணால் நமக்கு பெரிய பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்காது இன்னொன்று வந்து அஞ்சு மில்லியன் காயினை கிளைம் பண்ணுறதுக்காக மூணு இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுவீங்க கால்குலேட் பண்ணி பாருங்கள் சப்போஸ் ஆறு மில்லியன் காயின் கொடுத்து நீங்கள் அஞ்சு மில்லியன் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணால் வேண்டாம் ஏன்னா அடுத்த நாள் வந்து நீங்கள் பண்ணிக்குவோம் அந்த கல்குலேஷன் பண்ணாமையும் டெய்லியும் காம்போ வந்து எனபிள் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து டாப் லெவல் வரைக்கும் கொண்டு வந்துருப்பீங்க இப்போ நானே வந்து சில வந்து தவிர்த்தடுவேன் என்ன காரணம்னா நான் வந்து பத் பதினஞ்சு மில்லியனை கொடுத்து அஞ்சு மில்லியன் காயினை வந்து நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது பரவரில் வங்குறது ரொம்பவும் கம்மியாக தான் ஏறும் ஸோ அதனால் அதை பார்த்து டெக்னிக்கலாக பார்த்து பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போது வூ பிளாக் செயனில் கொடுத்துருக்குற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்காயினுக்கு அப்புறம் அதிக லெவலில் வந்து மக்களால் பேசப்படுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த மான் ஹேம்ஸ்டர் கம்பேர்ட் தான் வந்து அதிக அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட கேமர்ஸ் வந்து இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஈரானில் வந்து அதிக அளவில் ட்ரெண்ட் ஆனதினால மக்களிடையே அதிக அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது வருமானம் தர்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் ஊ பிளாக் செயின் வெளியிட்டிருக்காங்க ஒரு சில நாடுகளில் இன்னும் ட்ரெண்டிங்கில் இன்னும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால யூசர்ஸ் அதிகரிச்சுட்டாங்க யூசர்ஸ் அதிகரித்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப ரூல்ஸை கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க ஸோ ரூல்ஸ் கம்ஃபர்டபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து டெக்னிக்கலாக பார்த்துக்கணும் ஒரு வீடியோவை பார்த்துட்டு இன்னொன்று விட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு இன்னொன்னு தெரியாமல் விட்டீங்கன்னா லாஸ்ட் உங்களுக்கு தான் அதே மாதிரி நீங்கள் ஓன் அனலிசிஸ்ங்கிறது கொஞ்சம் பண்ணுங்க ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற காயின்ல எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு தெரியாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு டெசிஷன் எடுங்க நீங்கள் இதை சொன்னீங்க அதை செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்களை குறை சொல்கிறதுனால வருமானம் உங்களுக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்களும் ஓனாக ஒரு சில விஷயங்களை எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க அடுத்தது சொலானா சிபாயினோ அண்ட் கடனோ இந்த மூணுமே வந்து இப்போ பை சிக்னல் இருக்குது அப்படிங்கிறாங்க அது வந்து ஆலியுடைய அனலிசிஸ் தான் நிறைய பேர் வந்து ஆலி வந்து சொல்றது சரியில்லைங்கறீங்க மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே இவர்கிட்ட ஃபாலோயர்ஸ் கம்மியாக இருந்தாலுமே மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்ஸே எல்லோரும் இவரை ஃபாலோ இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா ஒரு அனலிஸ்ட் அப்படிங்கிறவங்க சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரியான எல்லாம் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இவர் சொல்கிறதும் நே நிறைய இடங்களில் வந்து சக்ஸஸாக இருக்குது ஸோ ஒரு அனலிஸ்ட் சொல்கிற ஹண்ட்ரட் பர்சென்ட்டுமே சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது சில பேர் வந்து சொன்னதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க அது வந்து நடக்காது மார்க்கெட்டை யாருனாலையுமே டைவெர்ட் பண்ணவே முடியாது அது போகிற போக்கில் தான் நம்ம ஏன் பண்ண தெரிஞ்சிக்கோ ஸோ இதுதான் இப்போத்த தகவலாக இருந்துகிட்டு இருக்குது இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராஃபிட் பெற அவரை ஒரு மில்லியனுக்கும் மேலே ஏற்றிட்டீங்க அப்படின்னா காயின் பேலன்ஸை நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்களோ அதனுடைய எலிஜிபிலிட்டி அளவுக்கு காயினை ஹோல்டு பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து அஃபீஷியலான ஒரு தகவல் கிடையாது ஏன்னா வந்து அஃபீஷியலான தகவல் கொடுத்தா எல்லாருமே ஆட்ராப்புக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியும் ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத ப்ரெடிக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் ஸ்கிரீன்ஷர்ட் அனுப்பி கேட்டதனால அவங்க சொன்ன விஷயத்தை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிடுறது ஃபைனல் டெசன் அப்படிங்கிறது உங்களோட தான் ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வந்து சிக்கி முறை வந்துட்டுள்ளது நான் உங்கள் தான் நன்றி